மாநில அரசுகளுக்கு கொரோனா தடுப்பூசி தொடர்ந்து இலவசமாக வழங்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா இரண்டாவது அலை தீவிரமாகி வரும் நிலையில் மக்கள் தற்போது தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஆர்வம் காட்டுகின்றனர். இந்தியாவில் கோவாக்சின், கோவிஷீல்டு என இரண்டு தடுப்பூசிகள் பயன்பாட்டில் உள்ளன. தடுப்பூசிக்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் சீரம் நிறுவனம் தடுப்பூசியின் விலையை உயர்த்தியது. தடுப்பூசிகளை இலவசமாக வழங்க வேண்டும் என மாநில அரசுகள் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தன. இந்நிலையில் மாநில அரசுகளின் கோரிக்கையை பரிசீலித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகளை தொடர்ந்து இலவசமாக வழங்க முடிவு செய்திருப்பதாக அறிவித்துள்ளது. மேலும் தடுப்பூசிகள் 150 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டு மாநில அரசுகளின் தேவைக்கேற்ப இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.